நடிகை ஓவியாவை வரவழைத்து புதிதாக நகைக்கடை தொடங்கிய தொழிலதிபர் சில ஆண்டுகளில் தற்போது குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவிற்கு வந்திருக்கிறார். அவரின் இந்த தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்ன? நகைக்கடை, ஜவுளிக்கடை, நிதி நிறுவனம் என்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிரபல தொழிலதிபராக வலம் வந்த பலராமன் திருச்சியில் குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதி என பேசப்படும் பலராமன் இந்த விபரீதத்தில் இறங்கியது ஏன்? திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பெரிய கடை வீதியை சேர்ந்தவர்கள் 75 வயதான பலராமன், 73 வயதான புஷ்பா தம்பதியர். இந்த தம்பதியின் மகன் 38 வயதான ஹரி, இவரது மனைவி 34 வயதான திவ்யா, இந்த தம்பதிக்கு 8 வயதில் ராதா என்ற மகள் உள்ளார். தாராபுரத்தில் வசதி படைத்த குடும்பமாக வாழ்ந்து வரும் பலராமன் எஸ்விஆர் ஜவுளிக்கடை, நகைக்கடை, நிதி நிறுவனம், திரையரங்கு என தொழில் சாம்ராஜ்யமை நடத்தி வந்துள்ளார். கடந்த ஓராண்டுக்கு முன்பு தாராபுரத்தில் எஸ்விஆர் நகைக்கடையை நடிகை ஓவியாவை வைத்து திறந்துள்ளார். சிறப்பாக இயங்கி வந்த நகைக்கடையில் கொரோனா காலகட்டத்தில் விற்பனை சரிவடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பலராமன் மற்றும் அவரது மகன் ஹரியால் நகை சீட்டு கட்டியவர்களுக்கு உரிய காலத்தில் பணத்தை திரும்ப கொடுக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. நிதி நெருக்கடியை சமாளிக்க பலராமன் நண்பர்கள், உறவினர்கள் என பலரிடம் கடன் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் கடன் வாங்கியவர்களிடமும் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாததால் 50-க்கும் மேற்பட்டோர் பலராமன் மற்றும் அவரது மகன் ஹரி மீது தாராபுரம் காவல் நிலையத்தில் மோசடி புகார் கொடுத்துள்ளனர். சீட்டு கட்டி பணத்தை இழந்தோர் மற்றும் கடன் கொடுத்தோர் என பலர் பலராமன் வீடு மற்றும் கடை முன்பு சில நாட்களுக்கு முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் பலராமனும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகின்றது. இந்த நிலையில் கடந்த வாரத்தில் பலராமன் அவரது மனைவி, மகன், மருமகள், பேத்தி என குடும்பத்தினர் 5 பேரும் திருச்சி லால்குடி சந்தைப்பேட்டையில் உள்ள மருமகள் திவ்யாவின் தாய் வீட்டிற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்றுள்ளனர். அன்று இரவே அங்கிருந்து தாராபுரம் செல்வதாக கூறிவிட்டு புறப்பட்டவர்கள் திருச்சி மன்னச்சநல்லூர் அருகே துடையூர் ஊராட்சியில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். கார் ஓட்டுநருக்கு தனி அறை எடுத்து கொடுத்துள்ளனர். ஒரே அறையில் தங்கிய 5 பேரும் ஞாயிற்றுக்கிழமை சைனைட் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகின்றது. தான் விஷமருந்தியதை பக்கத்து அறையில் இருந்த ஓட்டுநர் ஐயப்பனுக்கு தெரிவித்துள்ளார் ஹரி. அதிர்ச்சியடைந்த ஐயப்பன் ஹோட்டல் ஊழியர்கள் மூலம் 5 பேரையும் மீட்டு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு முதலுதவிக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி தனியார் மருத்துவமனையில் 5 பேரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக வாத்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடன் தொல்லை காரணமாக தொழிலதிபர் குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில்